வெல்கம் டு எங்கள் வீடு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீடே நல்ல வாசனையாக கமகமன்னு எப்போவுமே நறுமணத்தோடு இருக்கிறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து பெட்ரூம்லேருந்து கிச்சன் வரையும் நல்ல வாசனையாக இருக்குங்க. இதை ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் வரையும் நம்ம வீடு வந்து நல்ல நறுமணத்தோடு நல்ல வாசனையாக இருக்கும். இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்கணுங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்தாச்சுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்டு, நீங்கள் உங்கள்கிட்ட சென்ட்டு இருந்தால் சென்ட்டு சேர்த்துக்கலாம். சென்ட் வந்து வாசனை வந்து டக்குன்னு வெளியே போயிடும். அதனால நான் வந்து அத்தர் எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட அத்தர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஜவாது பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து அத்தர் சேர்க்குறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு அத்தர் சேர்க்குறேன் பேக்கிங் பவுடர் கூடவே. பேக்கிங் பவுடரும் அத்தரும் எப்படி வந்து இது நல்ல வாசனையாக இருக்குமா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேணாங்க. இதோடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 10 நாள் வரைக்கும் அப்படியே வாசனையை வந்து நல்லா தக்க வச்சுக்கிறோங்க. இப்போது பேக்கிங் பவுடரும் அத்தரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை வந்து மேலே மூடி போட்டு நல்லா கவர் பண்ணணுங்க. உங்கள்கிட்ட கவர் இருந்துச்சுன்னா அதில் நல்லா ஓட்டை போட்டு நல்லா லப்பர் பேண்ட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். எனக்கிட்ட அந்த டப்பாக்குண்டான மூடி இருந்துச்சுங்க, அதை வந்து நல்லா கத்தி வச்சு நல்லா ஷார்ப்பாக நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஓட்டப்பட்டதுக்கப்புறம் டப்பா வந்து மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாலில், கிச்சனில், ரூம் ஷெல்ஃபில் எதில் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.